பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளுடைய திருப்பெயராலே ஆமேன். கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளின் ஆராதனைக்கு தொடக்கமாகவும் 142 ஞானப்பாட்டின் முதலாம் 4-6 கவிகளை பாடுவோமாக. ஞானப்பாட்டு 142 முதலாம் 4-6 கவிகள். என்னை தெய்வ சாயலான சிருஷ்டியாக்கி பின்பு நான் கெட்டபோது என் மீட்பரான கர்த்தரே நீர் நேசம்தான், நேசமே நான் என்றைக்கும் உம்முடையோன் ஆகவும். ஏன்றோம் என்னை உண்மையாக தேடி தந்தை தேவிய பாரிசத்தில் எனக்காக வேண்டி கொண்டிருக்கிற நேசமே நான் என்றைக்கும் உம்முடையோனாக உம். கடவுளை நோக்கி ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே, தலைமுறை தலைமுறையாக எங்களை அழைத்து உம்முடைய திருப்பணியிலே பயன்படுத்துகிறவரே, இந்த விசேஷமான ஆராதனை வேளையிலும் நாங்கள் உம்முடைய திரு சன்னிதானத்திலே கூடி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தர் எங்களை அழைக்கிறார், எங்கள் துன்ப நிலையை மாற்றுகிறார், எங்களை வழிநடத்துகிறார் என்கின்ற பெரிய சத்தியங்களை உணர்ந்து கொள்ள எங்களை கூட்டி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஆராதனைக்கு வர முடியாதிருந்தாலும் எங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை தொழுது, உம்மை புகழ்ந்து பாடி, உம்மை தோத்தரித்து, உம்மை நோக்கி ஜெபித்து, உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கும் பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீர் இந்த காணொளி காட்சியின் வழியாக வழங்கியிருக்கிறீர். இந்த நாளிலும் ஆராதனையிலே கர்த்தருடைய தேவ பிரசன்னம் நிறைவாயிருந்து நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது எங்கள் உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நீ நிரம்பி நாங்கள் உம்முடையவர்களாக தொடர்ந்து வாழ கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய். திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். 20 திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கென்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற ஞான சங்கீதத்தை பாடகர் குழுவினரோடு சேர்ந்து பாடுவோமாக. ஞான சங்கீதம் 105. ஞான சங்கீதம் 105 சேர்ந்து பாடகர் குழுவினரோடு பாடுவோமாக. அவர் செய்கிறார்
மீண்டுமாக கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்று கீர்த்தனை 10:1-6 கவிகளை பாடுவோமாக. கீர்த்தனை 10. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பெலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பெலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல்
அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலை எவேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கென்று மாறார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கென்று மாறார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு ஆதரவாயிருந்து விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை வீடோவித்தார். என் பலமாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்கிறேன். கர்த்தரின் கண்மலை என் கோட்டை, என்னை விடுவிக்கிறவர். என் கடவுள், என் அரண், என் அடைக்கலம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவரே துதிக்கு பாத்திர. பிதாவுக்கோ
குமாரனுக்கு பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதும் எப்பொழுதுமான எல்லா காலங்களிலும் இருக்கிற பாடியே ஆமே. அன்புக்குரியவர்களே, பராபரிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமும் உள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உம்மது நித்திய தண்டனைக்கே தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாகி எங்களிடம் கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயமும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை தூய்மையாக்கியறலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும் இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பிதாவினிடம் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும் இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் யாரும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். கடவுள் நம் ஒவ்வொருவரிடமும் மன உருக்கம் உள்ளவராயும் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவரது திருப்பெயரை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையின் வழியாக புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னத பரனோக்கே மிக மகிமை, உன் சமாதானம் உலகினில் பேருக. கடவுளின் பிரியமிதே என்றென்றும் நீசராமானிடர்மேல் தூலங்க. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துத்தியம் செய்வோம் உமை மாரசே. தோத்திரமாட்சிமைக்கே பரனே, துந்தோமி மாட்சிமைக்கே பிதாவே. சுதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மரியே, சுத்தாஜெபம் கேளும்
பரன்வல தோளா ஜெபம் கேளும் கிறிஸ்தே நித்ய பிதாவின் மகிமையில் நீரே நிமலாவியினோ ராளுகிறீரே நிதமே காற்றனையே உன்னத நேயரு கர்ச்சனையே ஆமே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக அவர் ஓமதாவியோடும் இருப்பாராக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக கர்த்தராகிய கடவுளே தேவரீர் உம்முடைய உறுதியான அன்பில் நீர் நிலை நிறுத்துகிறவர்களை கைவிடாமல் ஆண்டு வழி நடத்தி வருகிறபடியால் உமது பரிசுத்த திருப்பெயரை பற்றிய பயபக்தியோடு கூடிய அன்பு எங்களுக்கு இருக்கும்படி நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உமோடும் பரிசுத்தாவியானவரோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டி கொள்கிறோம் சுவாமி ஆமே திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கென்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற பரிசுத்த வேதாகம பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இன்றைய நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25 வசனங்கள் 6-9 வரை அடங்கியுள்ள பரிசுத்த வேதாகம பகுதி. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25 வசனங்கள் 6-9 வரை அடங்கியுள்ள பரிசுத்த வேதாகம பகுதி. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார். இவர் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்பதுமே. ஆமென். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமாகிய எல்லாம் வல்ல கடவுளாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேர்ந்து சொல்வோமாக. மகிமையுள்ள கடவுளே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமேன். அந்தப்படியே பரிசுத்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கென்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற நிருப பகுதியினையும் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது பரிசுத்த யோவான் அப்போஸ்தலன் எழுதிய 3:13-24 வரை அடங்கியுள்ள பரிசுத்த வேதாகம பகுதி. 1 யோவான் 3:13-24 வரை அடங்கியுள்ள பரிசுத்த வேதாகம பகுதி.
என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குள்ளவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்பதே ஆமேன். வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர்தாமே தம்முடைய திருவசனங்களை நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று திடப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். உங்களை அந்தகாரத்தை நின்று தமது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவரின் குணாதிசயங்களை அறிவிக்கும்படி தெரிந்து எடுக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தப்படியே திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கென்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற அருட்செய்தி வாக்கியத்தையும் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய அருட்செய்தி நூல் 14வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 24 வரை அடங்கியுள்ள பரிசுத்த வேதாகம பகுதி. லூக்கா 14வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 24 வரை அடங்கியுள்ள பரிசுத்த வேதாகம பகுதியினை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இயேசுநாதர் சொன்னதாவது, ஒரு மனிதன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைத்திருந்தான். விருந்து நேரம் வரவே தன் ஊழியக்காரனை கூப்பிட்டு, அழைக்கப்பட்டவர்களிடம் நீ போய் விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் ஒன்று போல் போக்கு சொல்ல தொடங்கினர். முதல்வன், ஒரு வயலை கொண்டேன், நான் அவசியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றான். வேறு ஒருவன், 5 ஏர்மாடு கொண்டேன், அவற்றை சோதித்து பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன் என்றான். வேறு ஒருவன், ஒரு பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறேன், அதனாலே வர முடியாது என்றான். அந்த ஊழியக்காரன் திரும்பி வந்து இவற்றை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் கொண்டு தன் ஊழியக்காரனிடம், நீ பட்டணத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் சீக்கிரமாய்ப்போய் ஏழைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றவர்களையும் நடக்க முடியாதவர்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன், ஐயா, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனிடம், நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் மக்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா,
என் வீடு நிறைய வேண்டும். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனிதரில் ஒருவனும் என் விருந்தை ருசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான் என்று இயேசு சொன்னார் என்பது. பிராவனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்திரம். கிறிஸ்தோவே உமக்கு தோத்திரம். உலகம் எங்கும் உள்ள எல்லா விசுவாசிகளோடும் ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு உள்ள பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினாலே கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து புந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி முன்னாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாமிச உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் நிலைத்திருக்க திரியக கடவுள்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருணாதர் குடும்பத்தினரே, இந்த காணொளி காட்சியின் வழியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உடன் விசுவாசிகளே, கர்த்தருக்கு நன்றி செலுத்த எத்தனை ஆசீர்வாதமான நிகழ்வுகளை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிற இக்காலங்களிலும் கர்த்தர் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே வைத்திருப்பதோடு மாத்திரமல்லாமல் நாம் சுகபத்திரமாய் நம்முடைய வீடுகளிலே இப்படி ஆராதனைகளிலே கலந்து கொள்ளவும் கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய நாட்டின் எல்லைகளிலே நம்முடைய படை வீரர்கள் நம் நாட்டை காப்பதற்காக பல தியாகங்களை செய்து போராடி கொண்டிருப்பதினாலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். எல்லா நிகழ்வுகளும் முடக்கப்பட்டிருக்கிற இக்காலங்களிலே போக்குவரத்தோ அல்லது அந்நிய செலாவணியோ அல்லது வணிகமோ எதுவுமே இல்லாத இக்காலங்களிலும் பஞ்சம் சூழ்ந்ததை போன்ற இந்த கொடிய காலகட்டத்திலேயும் கர்த்தர் நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகிறார். ஆகவே கடவுள் நமக்கு செய்திருக்கிற நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே வைத்திருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அத்தோடு கூட கடந்த வாரத்திலும் வருகின்ற வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளை நினைத்து தோத்திரம் செலுத்துகிற குடும்பத்தாரோடும் அடியார்களோடும் சேர்ந்து நாமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு ஏதுவாக கீர்த்தனை 185 ஒரு சில கவிகளை பாடுவோம். கீர்த்தனை 185. எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா ஜெபிப்போமாக பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு உம்மை தோத்தரிப்பதற்கு எங்களுக்கு அநேக தருணங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயவுக்காக தோத்திரம் கர்த்தாவே இந்த விசேஷமான ஆராதனையிலும் கர்த்தர் தங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தோம் கடந்த வாரத்திலும் வரும் வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் அவரவர்கள் வீடுகளிலே தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமையான மக்களை நீர்தாமே ஆசீர்வதித்தருளும் ஆம் கர்த்தாவே நீர் எங்கள் மீது பாசம் உள்ளவராயிருந்து எங்களை நேசிக்கிறதோடு மாத்திரமல்லாமல் எங்கள் பாவங்களையும் மன்னித்து பிதாவாகிய கடவுளோடு ஒப்புரவாக்கி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களிலே நீர் பராமரித்து பாதுகாத்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் சகல கிருபை வரங்களையும் தந்து ரட்சித்திருப்பதற்காக தோத்திரம் எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம் அவர்கள் எழுதி முடித்த தேர்வுகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தீர் குறிப்பாக சுவாமி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி பெறுவதற்கான வழியையும் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே புதிய வகுப்புகளுக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல முறையிலே படித்து வாழ்க்கையிலே மேம்பாடடைய கிருபை தாரும் எங்களை இம்மட்டும் காத்த கடவுள் இனிவரும் காலங்களிலும் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் தோத்திர பலியை ஏற்று அங்கீகரித்து எங்களை பராமரித்து பாதுகாத்துள்ள வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே அமேன் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய தோத்திர பலிகளையும் ஏற்றுக்கொண்டு குறிப்பாக அவரவர்கள் வீடுகளிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி அவர்களுடைய தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இப்பொழுது அருள்நாதர் பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவர் திருவுகம் மரப்பேடோ
மீண்டுமாக கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் கடவுளுடைய திருவார்த்தையை கேட்க ஆயத்தமாகிறவர்களாகவும் 37வது ஞானப்பாட்டின் 2-3 கவிகளை பாடுவோமாக. ஞானப்பாட்டு 37, கவிகள் 2-3. பிதா இந்நாள் மட்டாக இறங்கி எங்களை மா ஆச்சரியமாக காப்பாற்றி வந்ததை நினைக்க கடவோம். தயாபரர் கொடுத்த மெய்ப்போதகத்தின் சுத்த விளக்கை காண்கிறோம். நம்முடைய பிதாவாகிய பரமபரனிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமேன். ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, உம்முடைய அடியாருள பிள்ளைகளுமாகிய எங்களை மீண்டுமாக உம்முடைய திரு சன்னிதானத்திற்கு கூட்டி சேர்த்து நாங்கள் உம்முடைய திருப்பெயரை புகழ்ந்து பாடவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் உமக்கு நன்றி கூறவும் இப்போதும் உம்முடைய அருள் நிறைந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு இந்த நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மகாபிரிய தயவுக்காக தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வசனத்தினாலே பலப்பட்டு அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். தியான நேரம் முழுவதிலும் கர்த்தருடைய அருள் நிறைந்த பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய நல்ல கரங்களிலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள பரமபிதாவே. அமேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருள்நாதர் குடும்பத்தினரே, இந்த காணொளி காட்சியின் வழியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உடன் விசுவாசிகளே, உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே நானும் கலந்து கொண்டு கடவுளுடைய அருட்செய்தியை பகிர்ந்தளிக்கும்
பெரிய சலாக்கியம் கிடைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே நமக்கு பல வேத பகுதிகள் அருளுரை பகுதியாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அருளுரை பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பாக எசாயா தீர்க்கதரிசியின் நூலை குறித்து ஒரு சில முன்னுரையை உங்களுக்கு அறிவிப்புகளாக கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் உள்ளன. இந்த 66 புத்தகங்களை தொகுத்து பரிசுத்த வேதாகமமாக திருச்சபை வெளியிட்டது. அதாவது அப்போஸ்தலர்களுக்கு பிறகு வழக்கத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டு நூல்கள், அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்ட அருட்செய்தி நூல்கள், கடிதங்கள், இவற்றை எல்லாம் தொகுத்து பரிசுத்த வேதாகமமாக அவர்கள் வெளியிட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே 39 நூல்களும் புதிய ஏற்பாட்டிலே 27 நூல்களும் ஆக மொத்தம் 66 நூல்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கின்றன. இந்த எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. 39 அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதியிலே கடவுளிடமிருந்து வருகின்ற ஆக்கினை, பாவங்களை குறித்த எச்சரிப்புகள், மனந்திரும்ப வேண்டியதிலின் அவசியம் போன்ற செய்திகள் எல்லாம் அங்கே கூறப்பட்டிருக்கும். ஆனால் 40 அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் கடவுளிடத்திலிருந்து நேரடியாக வருகின்ற ஆறுதலின் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்களை நாம் படிக்கலாம். அதிலும் குறிப்பாக 40 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்ற புதிய ஒரு செய்தியோடு இந்த 40 அதிகாரம் தொடங்கும். எப்படி இருளிலும் பலவிதமான மனக்கவலைகளிலும் போராட்டங்களிலும் அதிகாரிகளினுடைய ஒடுக்குதல்களிலும் சிக்கி கிடந்த பாலஸ்தீன தேசத்திலே எங்களையெல்லாம் விடுவிக்க யாராவது வருவாரா, எங்களுடைய துன்ப நிலை மாறுமா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது 40 நூலாகிய மத்தேயு எழுதிய அருட்செய்தி நூலே இம்மானுவேல், கர்த்தர் நம்முடனே இருக்கிறார் என்ற புதிய செய்தியோடு, மகிழ்வின் செய்தியோடு, ஆசீர்வாதத்தின் செய்தியோடு அந்த நூல் தொடங்குகிறதோ, அதே போல எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் 40 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முதல் வசனத்திலே என்னுடைய மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்ற செய்தியோடு அது தொடங்கும். அது மாத்திரமல்ல, நான் சொல்லுகிற குறிப்புகளை நீங்கள் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எசாயா தீர்க்கதரிசியின் மொத்த 66 அதிகாரங்களும் ஒரே காலத்தில் எழுதப்பட்டவையும் அல்ல, ஒரே ஆளாலே எழுதப்பட்டவையும் அல்ல, ஒரே விதமான செய்தியோடு இருப்பவையும் அல்ல. அதை 3 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். 1 முதல் 39 அதிகாரங்களை முதலாம் ஐசாயா அல்லது முதலாம் ஏசாயா என்று அழைக்கின்றார்கள். அதிலே கடவுளுடைய அடிப்படையான கட்டளைகளை குறித்த பல செய்திகளை நாம் வாசிக்கின்றோம். கடவுள் தம்முடைய மக்களிடத்தில் மாத்திரமல்ல, தம் மக்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாட்டு மக்களிடத்திலும் எதிர்பார்க்கின்ற பக்தி, விசுவாசம், அவர்களிடத்திலே காணப்பட வேண்டிய முக்கியமான ஆன்மீக பண்புகளை குறித்து பேசுகின்றதை முதல் 39 அதிகாரங்களிலே வாசிக்கின்றோம். 40 அதிகாரத்திலே இருந்து 55 அதிகாரம் வரை உள்ள எசாயா தீர்க்கதரிசியின் நூலுக்கு 2 ஏசாயா நூல் என்று பெயர். முதலாம் ஏசாயா நூல் 1 முதல் 39 அதிகாரங்களிலே இருக்கின்றன. 2 ஏசாயா நூல் 40 முதல் 55 அதிகாரங்களிலே உள்ளது. இது சிறை இருப்பிலே இருந்த பொழுது மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அல்லது கடவுளிடத்திலிருந்து வருகின்ற ஆறுதலின் செய்திகள் அதிகமாய் அடங்கிய நூலாகும். 3வதாக 56 அதிகாரத்திலே இருந்து 66 அதிகாரம், கடைசி 10 அதிகாரங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 56 முதல் 66 வரை உள்ள இந்த கடைசி 10 அதிகாரங்களுக்கு 3 ஏசாயா நூல் என்று பெயர். இதிலே 12 செய்திகள் எப்படி எப்படியெல்லாம் புதிய வானம், புதிய பூமி, கடவுளாலே உருவாக்கப்படுகிற ஆசீர்வாத காலம் எப்படி இருக்கும் என்பதனை குறித்து இந்த 12 வகையான உருவகங்கள், அனாலஜிஸ், அந்தாலஜிஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக இப்படி இந்த 3 வகையான பிரிவுகளாக இதனை பிரிக்கின்றோம். நீங்கள் சற்று வேதத்தை எடுத்து பாருங்கள். 40 அதிகாரத்திலே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று கூறுகின்றார். 27 வசனம் 40
அதிகாரம் 27வது வசனத்திலே யாக்கோபே இஸ்ரவேலே என்று கூப்பிட்டு கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து பேசுகின்றார். 41வது அதிகாரத்திலே தீவுகளே நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று 2வது கூட்டத்தாரை பார்த்து பேசுகின்றார். அதோடு மாத்திரமல்ல 41வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்று மீண்டுமாக யாக்கோபு எனப்படுகின்ற அந்த மக்கள் இனத்தை குறித்து அவர் பேசுகின்றார். 43லும் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுதும் யாக்கோபே என்று அறிவித்து அங்கே கொடுக்கப்படுகிற கட்டளை இருக்கின்றது. அதே போல நாம் 47ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதலாம் வசனத்திலே பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே என்று ஆரம்பித்து அந்த உருவகத்தோடு அந்த செய்தி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல 49ஆம் அதிகாரத்திற்கு வந்தீர்கள் என்றால் தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று வருகின்றது. அதே போல் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு வகையான 52வது அதிகாரத்திலே எலும்பு எலும்பு சியோனே என்று கூறுகின்றார். 54வது அதிகாரத்திலே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு என்ற செய்தியோடு தொடங்குகின்றார். இன்றைக்கு நமக்கு தியானத்திற்கு கொடுக்கப்படுகின்ற வேத பகுதி எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற வேத பகுதியாகும். அழைக்கிற கடவுளை நம்பி வா என்பதுதான் இந்த அருளறை பகுதியினுடைய தியானத்தினுடைய மையப்பொருளாக இருக்கின்றது. கடவுள் உன்னை அழைக்கிறார். நீ சிறையிருப்பிலே இருக்கிறாய், நீ கட்டுண்டவனாய் இருக்கின்றாய், நீ பல துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய், நீ உன்னையே விடுவித்து கொள்ள முடியாத ஒரு அபாக்கியமான சூழலிலே இருக்கின்றாய். இந்த சூழலிலே கடவுள் சொல்லுகின்றார், தாகமாயிருக்கிறவர்களே, பணம் இல்லாதவர்களே, வாருங்கள், தண்ணீரண்டை வாருங்கள் என்று சொல்லி கடவுள் அழைக்கின்றார். எப்படி நாம் திருவிருந்த ஆராதனையை எல்லாம் பாடி முடித்துவிட்டு பந்திக்கு அழைக்கும் பொழுது வாருங்கள் எல்லாம் ஆயத்தம் ஆயிற்று என்று சபைகுரு சொன்ன உடனே சபை மக்கள் பீடத்தண்டையிலே வந்து கர்த்தருடைய அப்பத்தையும் கர்த்தர் தருகின்ற ரசத்தையும் அவர்கள் பந்தியிலே சேர்ந்து பெற்றுக்கொள்வார்கள். அதே போல இங்கே கடவுள் ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, பணமில்லாதவர்களே, வாருங்கள் என்று அழைக்கின்றார். அருமையான ஒரு வேத பகுதி. தாகமாயிருக்கிற மக்களே, தேவையில் இருக்கின்ற மக்களே, புறக்கணிக்கப்பட்ட மக்களே, அல்லது பணம் இல்லாமல் வறுமையில் இருக்கின்ற மக்களே, சிறையிருப்பிலே இருக்கின்ற மக்களே, அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற மக்களே, வாருங்கள் நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டையில் வாருங்கள் என்று கடவுள் இந்த முதலாவது வசனத்திலே 55ஆம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்திலே அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, பணம் இல்லாதவர்களே, எங்களுக்கு உணவு வந்து காசு கொடுத்துத்தான் வாங்க வேண்டும், நாங்கள் ஏதாவது செலவு செய்து உழைத்து சம்பாதித்து தான் சாப்பிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் கொடுக்காமல் விலையும் கொடுக்காமல் வெறும் சாதாரண தண்ணீர் மாத்திரமல்ல, அல்லது கால் வயிறு அரை வயிறு உணவு மாத்திரமல்ல, திராட்சை ரசமும் பாலும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கடவுள் அழைக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்மை திருப்தியாக்குகிற கடவுள், நம்மை மகிமைப்படுத்துகிற கடவுள், வறுமையை போக்குகிற கடவுள், ஆசீர்வதிக்கிற கடவுள், நம்மை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற கடவுள் அழைத்து கொண்டே இருக்கின்றார். என்னண்டை வாருங்கள், என்னண்டை வாருங்கள், இலவசமாய் உங்களுக்கு நான் எல்லா ஈவுகளையும் தருகிறேன், நான் தருவதற்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறேன், நான் தருவதற்கு அதிகாரமுடையவராய் இருக்கிறேன், நான் தருவதற்கு மனமுள்ளவராய் இருக்கிறேன், வாருங்கள் என்று கடவுள் அழைத்து கொண்டே இருக்கின்றார். அருமையானவர்களே, அநேக மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க கையில் எல்லா நாளும் பணம் இருப்பதில்லை, எல்லா நாளும் அவர்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை. பல நேரங்களிலே நாளைய தினம் நாங்கள் எப்படி எங்களுடைய குடும்பத்தை நடத்துவோம் என்ற கவலையோடு இருக்கின்ற குடும்பத்தாரை நாம் கண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஆகா, நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் பணம் கட்ட வேண்டுமே, கல்லூரியிலே சேர்க்க வைக்க வேண்டுமே, அல்லது என்னுடைய வீட்டிலே நான் வாங்கியிருக்கிற கடனை செலுத்த வேண்டுமே, அல்லது இந்த காரியத்தை செய்ய வேண்டுமே, அந்த காரியத்தை செய்ய வேண்டுமே என்ற பயத்தோடு, பொருளாதார தேவையோடு, கவலையோடு, பாரத்தோடு பலர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த கவலை அவருடைய உள்ளத்திலே பல நேரங்களிலே அவநம்பிக்கையை உருவாக்கி மனம் தளர்ந்து போய்விடுகிறார்கள். சிலர் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். என்னாலே இந்த உலகத்திலே வாழ தெரியவில்லை, எனக்கு எப்படி எதிர்கொள்ளுவது என்று தெரியவில்லை, நான் அதிக வறுமையாய் இருக்கிறேன், நான் அதிக பசியாய் இருக்கிறேன், நான் தாகமாய் இருக்கிறேன், ஆகவே என்னுடைய தாகத்தை தீர்க்க, என் வறுமையை தீர்க்க, என்னுடைய கஷ்டத்தை தீர்க்க உலகத்தில் யாரும் இல்லை,
ஆகவே நான் இந்த உலகத்தில் வாழ்வதை விட இறந்து விடுவது மேல் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று தங்களுடைய வாழ்க்கையே கசந்து முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் கடவுள் இங்கே தாகமாயிருக்கிறவர்களே, நான் கூறின பல மனிதர்களைப் போல இங்கே கூப்பிடுகிறார், தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். அது மாத்திரமல்ல, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் கொடுக்காமல் விலையும் கொடுக்காமல் திராட்சை ரசமும் பாலும் கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி கடவுள் இங்கே முதலாவது அழைப்பை கொடுக்கின்றார். அருமையானவர்களே, இந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். உலக பிரகாரமான பால் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான உணவு மாத்திரமல்ல, உலக பிரகாரமான பணம் மாத்திரமல்ல, நமக்கு ரட்சிப்பு என்கின்ற பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கடவுள் வல்லவராயிருக்கிறார். கடவுளண்டை போய், என்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியவில்லை, எனக்கு வாழ தெரியவில்லை, என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க தெரியவில்லை, எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று கெஞ்சி அவருடைய கால்களை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அதிசயமாய் ஒவ்வொருவரையும் அவரவர்களுடைய தேவைகளை சந்தித்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் அண்டை போகிறவர்கள் எல்லாருக்கும் அவர் பலவிதமான தீர்வுகளை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதனை நீங்களும் நானும் உணர அழைக்கப்படுகின்றோம். ஆகவே தான் கடவுள் அண்டை போகும் பொழுதெல்லாம் நிச்சயம் இல்லாதவர்களாக நாம் போகக்கூடாது. இவரிடத்தில் போய் கேட்கிறோமே, இந்த கடவுள் எனக்கு இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்கின்ற பயத்தோடு, என்கின்ற அவிசுவாசத்தோடு, என்கின்ற கவலையோடு, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய தகுதிகளோடு அல்ல, என் பிதாவாகிய கடவுளிடத்திலே அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி நான் போய் கேட்பேன், அவர் எனக்கு வாழ்வளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். இது முதலாவது வசனத்திலே கடவுளாகிய கர்த்தர் கொடுக்கின்ற கட்டளை. இரண்டாவதாக அவர் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கின்றேன். எசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 55 அதிகாரம் 2 வசனத்திலே கடவுள் கூறுகிறார், அப்பம் இல்லாததற்காக அல்லது உணவு இல்லாததற்காக ஏன் பணத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? நீங்கள் பணத்தை செலவழிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பசியை போக்கக்கூடிய உணவாக அப்பமாக அது இருப்பதில்லை. அதே போல திருப்தி செய்யாத ஒரு பொருளுக்காக ஏன் நீங்கள் அதிகமாய் பிரயாசப்படுகிறீர்கள்? உலகத்திலே நீங்கள் அதிகமாய் அனுதினமும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள், ஆனால் இறுதியிலே உங்களுக்கு திருப்தி இல்லாமல் போகின்றது. நீங்கள் உணவு என்று நினைத்து கொண்டு உங்கள் பணத்தை செலவழிக்கிறீர்கள், ஆனால் அது உணவில்லாமல் உங்களுக்கு திருப்தி செய்யாமல், உங்கள் பசியை போக்காமல், உங்களை கஷ்டத்துக்குள் தள்ளுகின்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு விருதாவான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள்? ஏன் இப்படி பயனற்ற ஒன்றுக்காக உங்கள் நேரத்தையும் நாளையும் உங்கள் வாழ்க்கையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் சரீரம் மாத்திரமல்ல உங்கள் ஆத்மாவும் கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாய் இருக்கும் என்று கடவுள் கூறுகிறார். என்னிடத்திலே வந்து செவி கொடுங்கள், நான் சொல்லுவதை கவனியுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் கொரோனா வியாதியினாலே நிறைய பேர், பணம் உள்ளவர்கள் கூட பெரிய பெரிய மருத்துவமனைகளிலே போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு தகுதியானவர்கள் வசதியானவர்கள் கூட இறந்து போனார்கள் என்று நாம் செய்தித்தாள்களிலே வாசித்து கொண்டே இருக்கின்றோம். மரணம் சந்திக்க ஆயத்தமாகிவிட்டது, மரணம் நம்மிலே பலரை கொல்லுவதற்கு சுற்றி கொண்டே இருக்கிறது என்று நம்முடைய அரசாங்கம் நமக்கு பலவிதமான எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சரீரம் மரணம் எல்லாருக்கும் நேரும், ஆத்ம மரணம் எல்லாருக்கும் நேருவதில்லை. அநேகர் ஆத்மா பிழைக்கிறவர்களாக மரிக்கிறார்கள், அநேகர் ஆத்மா ரட்சிக்கப்பட்டவர்களாக மரிக்கிறார்கள், அநேகர் கடவுளுக்குள்ளே பலப்பட்டவர்களாக மரிக்கிறார்கள். ஆட்டோ சங்கர் என்கின்றவரை குறித்த ஒரு அருமையான சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவரை கையும் களவுமாக பிடித்து அவர் குற்றவாளி என்று சொல்லி நிரூபித்து அவரை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்துவிட்டு அவர் மேலே விசாரணை நடத்துகிறார்கள். நீ அநேக கொலைகளை செய்திருக்கிறாயே, நீ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதியாக இருந்திருக்கிறாயே, ஒரு மனிதன் ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த நாட்டிலே இத்தனை பெண்களை இத்தனை மனிதர்களை கொன்று உன் வீட்டுக்குள்ளேயே நீ அடக்கி அவர்களை அடக்கம் செய்து வைத்திருக்கிறாயே, உன்னை நாங்கள் ஏன் கொலை செய்யக்கூடாது, உனக்கு நாங்கள் ஏன் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்று அவர் மேலே பழி குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார்கள். பார்க்கிறவங்கெல்லாம் இவன் ஒரு கொலைகாரன், இவன் ஒரு பாவி, இவன் ஒரு மனித தன்மையற்றவன் என்று சொல்லி அவனை அதிகமாய் குத்தி 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 அவனுடைய மனதிலே அவன் பாவிதான், அவன் சாகத்தான் வேண்டும், அவன் அழியத்தான் வேண்டும், அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவன், கொள்ளுங்கள் அவனை, தூக்கி தூக்கிலே போடுங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவ்வளோ பெரிய சென்னையிலே எத்தனையோ திருச்சபைகள் இருக்கின்ற, எத்தனையோ ஊழியர்கள் இருக்கின்ற இந்த பெரிய சென்னையிலே ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு
தனிப்பட்ட சபை நடத்துகின்ற ஊழியக்காரனுக்கு ஒரு பாரத்தை கடவுள் கொடுத்தார். ஆட்டோ சங்கரை போய் பார்த்து அவர் கையிலே பைபிளை கொடுத்து விட்டு வா. இவருக்கு பெரிய ஒரு கேள்வி, என்ன ஆண்டவரே நான் எப்படி போய் கொடுப்பது, நான் இறையியல் படிக்காதவனாயிற்றே, எனக்கு பெரிய பின்புலம் கிடையாதே, நான் அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாதியை போய் சந்திக்க அரசிலே அந்த சிறைத்துறை என்னை அனுமதிப்பார்களா, போ உனக்காக எல்லாவற்றையும் நான் ஏற்பாடு செய்து தருவேன். கர்த்தர் கூறினதை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு போகிறார். கேட்டால் முதலில் அனுமதி மறுக்கப்பட்டு விடுகிறது, வேண்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் அவன் சாவ போகிறாங்க, ஏங்க அவனை போய் பார்க்கணும், அதெல்லாம் வேணாங்க, தூர போங்கய்யா, என்ன மதமாற்றம் பண்ணுறதுக்கு தான் வெளியே 1000 இடம் இருக்குதே. இல்லை, அந்த மனுஷனை பார்க்கணும், அவர் கையில் பைபிளை கொடுக்கணும், அவருக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு வரணும்னு எனக்கு கடவுள் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி உந்துதல் உங்களுக்கு எப்பாச்சும் வந்திருக்குதான்னு கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து பாருங்கள். இவங்களை போய் பாருங்கள், இவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஆட்டோ சங்கர் ஒரு கெட்டவன் ஆண்டவர், அவன் எங்கே திருந்த போகிறான் ஆண்டவர், அவனுக்கு எங்கே ரட்சிப்பு கிடைக்க போகுது கர்த்தாவே, நான் போய் என்ன சொல்ல போகிறேன், அவன் மனதை மாற்றக்கூடிய அளவுக்கு சொல்லுகிற திறமை எனக்கு இருக்குதா. இந்த கேள்வியெல்லாம் நீங்களும் நானும் கேட்கக்கூடாது. கடவுள் சொல்லிவிட்டால் அதற்கு கீழ்ப்படிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மனிதன் போனார், அவர் என்ன சொன்னார்னு தெரியல, ஒரு வேதாகமத்தை கொடுத்து வந்தார். மரண வாக்குமூலம் என்ற ஒரு புத்தகத்தை அவன் எழுதினான், தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை எழுதினான், தன் பாவங்களை அறிக்கையிட்டான், சிறையிலே கண்ணீர் விட்டான். கர்த்தாவே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன், ஒரே உலக வாழ்க்கையிலே அநேகருடைய வெறுப்பை சம்பாதித்து விட்டேன், ஒரே உலக வாழ்க்கையிலே பாவி என்று தீர்க்கப்பட்டு விட்டேன், உலகமே இவன் சாகத்தான் வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா பிழைக்க உதவி செய்யும், உம்முடைய கால்களை பற்றி பிடித்துக் கொள்கிறேன், எனக்கு ரட்சிப்பை தாரும் என்று அவன் கேட்டான். தூக்கிலே போடும் பொழுது அதற்கு முந்தின இரவு அவன் சொல்கிறான், என் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் பரலோகத்திலே இருப்பேன் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அவன் வாழ்க்கையை முடித்தான். அருமையானவர்களே, சரீரம் பிழைக்கிறது பெருசல்ல, கொரோனாவிலே நீங்களும் நானும் தப்பிக்கிறது பெருசல்ல, எல்லாரும் தப்பித்து விடலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டால் அதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டால், தற்காப்பு முறைகளை செய்து கொண்டால், முகமூடி அணிந்து கொண்டால், கைகளை கழுவிக்கொண்டால், அல்லது நாம் சோசியல் டிஸ்டன்சிங் கரெக்டாக பின்பற்றிவிட்டால் நாம் மரிக்க மாட்டோம். ஆத்துமா எப்போ வாழும், ஆத்துமா எப்போ பிழைக்கும், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினாலே திருப்தியாகும் என்று கடவுள் கூறுகிறார். உன்னுடைய என்னுடைய ஆத்மா நம் மூலமாக அநேகருடைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது வசனத்திலே கூறுகிறார், இலவசமாய் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள், காசில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள், திருப்தியாய் சாப்பிடுங்கள், பாலும் உங்களுக்கு நான் அதோடு கூட திராட்சரசமும் இலவசமாய் கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது உங்கள் சரீர பசி ஆறுங்கள், ரெண்டாவது என் வார்த்தைகளை கேளுங்கள், கேட்கிறதின் வழியாக உங்கள் ஆத்துமா கொழுமையாய் இருக்க அந்த பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று கடவுள் கூறுகின்றார். மூன்றாவது வசனத்திலே பாருங்கள், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். செவியை சாய்த்து என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுவிட்டால், தாவீது எனப்படுகின்ற உங்களுடைய அரசனுக்கு, உங்கள் மூதாதையருக்கு, உங்களுடைய பிதாவுக்கு நான் என்னென்ன கிருபைகளை எல்லாம் கொடுத்தேனோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தேனோ, நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கடவுள் கூறுகின்றார். நான் சற்று நேரம் அமர்ந்து தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபைகளை கடவுள் கொடுத்தார் என்று தியானித்தேன். தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறை, அந்த பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று சம்பவங்களை புரட்டி பார்க்க தொடங்கினேன். எனக்கு கடவுள் உணர்த்தினது பல வகையான கிருபைகளை. முதலாவது அழைப்பின் கிருபை. அவன் ஆடு மேய்த்து கொண்டு ஒரு காட்டிலே இருக்கின்றான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கின்றவனாக இருந்தான். அப்படி இருக்கிற சூழலிலே அவனுக்கு சம்பளம் கிடையாது, ஏன்னா வீட்டு ஆடுகளை மேய்க்கின்றவன். சாப்பாடு கொடுப்பாங்க, 3 வேளை சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் தங்கிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு அன்பெய்டு லேபராக வீட்டிலே சாப்பிட்டு தங்கி கொண்டு வீட்டிலே இருக்கக்கூடிய ஆடுகளை காட்டிலே கொண்டு போய் மேய்க்கின்ற ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அவனுடைய அண்ணன்மார்களோ சவுலினுடைய இராணுவத்திலே சேனை வீரர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் வேற, தாவீதினுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் வேற. அவங்களுக்கு அரச சம்பளம் கிடைத்தது, இவனுக்கு சம்பளமே கிடையாது, வீட்டினுடைய ஆடுகளை மேய்க்கின்றவன். எல்லாருக்கும் கடைசி மகன், பகல் முழுவதும் வெளியே இருப்பான், இரவான பிறகு ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வருவான். அப்படிப்பட்டவனை கடவுள் அழைக்கின்றார், இவனல்ல இவனல்ல இவனல்ல
அவன்தான் இவனை எழுந்து அபிஷேகி என்று கூறுகின்றார். அபிஷேகத்தின் அழைப்பின் கிருபையை தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். அதோடு கூட தாவீதின் கையிலே இசைக்கருவிகளையும் தாவீதின் வாயிலே துதிக்கும் கிருபையையும் கொடுத்து துதியின் வீரனாக விளங்கும் கிருபையை கொடுத்தார். அழைக்கின்ற கிருபை, அபிஷேகிக்கின்ற கிருபை, துதிக்கின்ற கிருபை, அடுத்ததாக தலைமுறை தலைமுறையாக அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கிருபை. தாவீதினுடைய பிள்ளைகளும் கடைசியாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு பின்பு பல வகையான மக்களும் தோன்றுகின்ற வண்ணமாக தாவீதினுடைய வாழ்க்கையை, வம்சத்தை கடவுள் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, பெரும் பாவியாய் இருந்த பொழுது பாவ மன்னிப்பாகிய கிருபையை கடவுள் அவனுக்கு கொடுத்தார். உன் பாவங்களை நான் மன்னித்தேன், உன்னோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று கூறுகின்றார். இப்படி பல வகையான கிருபைகளை கொடுத்த கடவுள் இங்கே வாக்கு கொடுக்கின்றார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். வாருங்கள் தாகமாய் இருக்கிறவர்களே, வாருங்கள் பணம் இல்லாதவர்களே, நான் உங்களுக்கு இந்த கிருபையை தருகின்றேன். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனங்களிலேயும் 4-5 வசனங்களிலேயும் இந்த தாவீதை குறித்தும் அவருக்கு கடவுள் பாராட்டின கிருபைகளை குறித்தும் வாக்கு தத்தங்களை கூறுகிறார். அதனையும் நாம் படித்து அதையும் சொந்தமாக்கி கொண்டு விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி பார்த்து மகிழ்ச்சியோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்படுகின்றோம். அங்கே சொல்லப்படுகிறது, இதோ தாவீதை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாக ஏற்படுத்தினேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இது எதுவுமே தாவீதினுடைய சொந்த முயற்சியினாலே நடந்ததல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவரை மக்கள் கூட்டங்களுக்கு சாட்சியாக வைத்தேன். இவன் கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றும், கடவுளுடைய கிருபையை பெற்றவன் என்றும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்து வாழ்கின்றவன் என்றும், இந்த தாவீதை ஜன கூட்டங்களுக்கு நான் சாட்சியாக வைத்தேன், எல்லா மக்களுக்கும் தலைவராகவும் அதிபதியாகவும் வைத்தேன் என்று கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, நீ அறியாதிருந்த மக்கள் கூட்டத்தை நீ வரவழைப்பாய். அந்த மக்கள் யாருன்னே உனக்கு தெரியாது. தாவீதுக்கு கிடைத்த கிருபை, தாவீதுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், அந்த மக்கள் யாரென்றே உனக்கு தெரியாது. ஆனால் அவர்களை நீ வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த மக்கள் கூட்டம் உன் கடவுளாகிய கர்த்தரி நிமித்தம், இஸ்ரவேலருடைய பரிசுத்தர் நிமித்தம் உன்னிடத்திற்கு ஓடி வருவார்கள். இஸ்ரவேலின் கடவுள் உன்னோடு இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய கடவுள் உன்னை அழைத்திருக்கிறபடியினாலே, அவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறபடியினாலே, அவர் தம்முடைய கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே, நீ அறியாதிருந்த மக்களையும் வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த மக்களும் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே அவர் சொல்கின்றார், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கின்றார். கடவுள் தாவீதை மேன்மைப்படுத்தி இருக்கின்றார். தம்முடைய கிருபையினாலும், தம்முடைய பிரசன்னத்தினாலும், தம்முடைய மகிமையினாலும், தம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் தாவீதை நிரப்பி சொல்லுகின்றார், இந்த தாவீது நான் தெரிந்து கொண்ட தாசன், இவனுடைய சந்ததியை விட்டு நான் விலகுவது இல்லை, இவனை எப்பொழுதும் நான் என்னுடைய சொந்த மகனாக வைத்துக் கொள்வேன் என்று கூறுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை கடவுளை தேடுகிறவர்களுக்கும், கடவுளுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கும், கடவுளை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கொடுப்பேன் என்று எசாயா 55 அதிகாரத்திலே கடவுள் திரும்பவும் ஆணித்தரமாய் கூறுகின்றார். இந்த நாளில் நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்திலே இந்த வாக்கு தத்தத்தின் மேல் கை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, தாவீது இத்தனையும் பெற்றுக்கொண்டார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். தாவீதை போல எங்களை விட்டு நீங்காத கடவுளாய் நீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களோடு கூட நீர்கிறோம். தாவீதுக்கு கொடுத்த அத்தனை கிருபைகளையும் நித்திய உடன்படிக்கையாக எங்களோடு ஏற்படுத்திக் கொள்ளும். நாங்கள் அறியாதிருந்த மக்களை வரவழைக்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். எங்களை அறியாதிருந்த மக்கள் கடவுளாகிய கர்த்தர் நிமித்தம், இஸ்ரவேலரின் பரிசுத்தர் எங்களோடு இருக்கிறது நிமித்தம் எங்களண்டை வரும் கிருபையை தாரும் என்று ஜெபிப்போமாக, கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. உன்னத ஆசீர்வாதத்திலே நிறைந்து மகிழ கர்த்தர்தாமே நம்மை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் வருங்காலங்களிலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, தாகமாய் இருக்கிறவர்களே, பணம் இல்லாதவர்களே, விருதாவாய் உங்களுடைய பணத்தை செலவழிக்காமல், உணவில்லாததற்காக உங்கள் காசை கொடுத்து வீணடிக்காமல், நான் சொல்லுகிறதை கேளுங்கள். உங்கள் சரீரம் மாத்திரமல்ல, உங்கள் ஆத்மாவும் கொழுமையான பதார்த்தங்களினாலே திருப்தியாகும் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்து உம்மை பற்றி கொண்டு உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ,
கிருபையும் தயவும் மொத்தாசையும் செய்து வழிநடத்தியறல வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். என்று மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிற சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம் வாழ்வோடும் இருந்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களோடு ஏற்படுத்திக் கொள்ளுவேன் என்று சொன்ன கடவுள் தாகமாயிருக்கிறவர்களையும் பணமில்லாதவர்களையும் திருப்தியாக்கி அவர்கள் சரீரங்களை மாத்திரமல்ல ஆத்துமாக்களையும் கொழுமையான பதார்த்தங்களினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கிற கடவுள் பாவிகளாயிருக்கிறவர்களையும் பரிசுத்தராக்கி சேர்த்துக் கொள்கிற கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வைத்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருணாதர் குடும்பத்தினரே, உங்களுடைய ஜபத்தாலும் உங்களுடைய காணிக்கைகளாலும் உங்களுடைய உடல் உழைப்பாலும் இந்த அருமையான சபையின் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பல ஊழியங்களையும் நீங்கள் தாங்கிக் கொண்டே இருப்பதற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக நாங்கள் ஆராதனைக்கு வர முடியவில்லை. எங்கள் ஆராதனை காணிக்கைகளையும் சபை சந்தாவையும் அறுவடை தோத்திர பண்டிகை காணிக்கைகளையும் நாங்கள் செலுத்த விரும்புகிறோம். எப்படி செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த உங்களுடைய ஆர்வமும் இப்படிப்பட்ட உங்களுடைய உற்சாகமும் எனக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்களில் யாருக்கு இப்படி காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவர்கள் நம்முடைய கோயில் பிள்ளை திரு தயாளன் அவர்களை தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அழைத்தீர்களானால் அவர்கள் உங்கள் வீடுகளிலே வந்து நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பணமாகவோ செக்காகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்கு உடனடியாக ரசீதும் கொடுத்து வருவார். ஆகவே அவருடைய தொலைபேசி எண் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை பார்த்து அவரை அழைத்து அவரிடத்திலே நீங்கள் இந்த தொகைகளை செலுத்தி சபையின் ஊழியத்தை தாங்க உங்களை மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த மூடப்பட்டிருக்கிற ஆலயங்களெல்லாம் திறக்கப்பட்டு நாம் கடவுளை அவருடைய சன்னிதானத்திலே வந்து குடும்பங்களாக இணைந்து ஆராதிக்கிற கிருபையை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக, ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்று 211வது ஞானப்பாட்டின் முதலாம் 4, 5 கவிகளை பாடுவோமாக. ஞானப்பாட்டு 211 முதலாம் 4, 5 கவிகள். தயாபரா எல்லா நல்லீவின் ஊற்றும் நீரே, உண்டானதையெல்லாம் அளித்தோர் தேவரீரே, என் தேகம் ஆவிக்கும் என் மனசாட்சிக்கும் சீராயிருக்கிற ஆரோக்கியம் கொடும்.
அனைவரோடேயோம் கிறிஸ்தோனு கேட்குமாட்டும் சீனேகம் அன்புமாய் நான் ஜீவனம் பண்ணட்டும் நீர் ஆஸ்தியை தந்தால் அத்தோடே என்றைக்கோ அஞ்ஞாய உடைமை சேராதி ரூக்கவும் விரிவான மன்றாட்டுகளை ஏறெடுப்போமாக. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள திரிய கடவுளே, உம்முடைய அடியார்களும் பிள்ளைகளும் ஆகிய எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை திருப்திப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்தி அனுப்புகிற மகாபெரிய தயவுக்காக தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதனையும் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்பதனையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு அநேக தருணங்களை நீர் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பதற்காக தோத்திரம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையை உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் பேராயரையும் எல்லா குருமார்களையும் ஆலோசனை சங்கத்தாரையும் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் பணியாற்றுகின்றவர்களையும் சம்பளம் பெற்றும் பெறாமலும் உழைக்கிறவர்களையும் நிறுவன தலைவர்களையும் இன்னும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயங்களிலே பணியாற்றுகின்ற கௌரவ பணியாளர்களையும் ஆலோசனை குழு உறுப்பினர்களையும் ஆண்கள் பெண்கள் ஐக்கிய சங்கங்கள் இளைஞர் இயக்கம் பாடகர் குழுவினர் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் ஆசிரியர் பெருமக்கள் ஜபக்குழுவினர் இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் கோயில் பிள்ளைகள் இன்னும் சபைகளிலே உழைக்கின்ற மூப்பனார்கள் மற்ற சபையின் ஊழியர்கள் எல்லாரும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். கர்த்தாவே, தியாக்கியோனிய ஊழியத்தை ஆசீர்வதித்தருளும். தியாக்கியோனிய சகோதரிகளோடும் எங்கள் பள்ளிகளிலே பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களோடும் கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பேராசிரிய பெருமக்களோடும் எங்கள் அலுவலகங்களிலே பணியாற்றுகின்ற அலுவலக பணியாளர்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து அவரவர்களுடைய அழைப்புக்கு ஏற்ற வண்ணம் நல்ல முறையிலே தங்களுடைய திருப்பணிகளை நிறைவேற்ற கிருபையும் தயவும் செய்தருளும். கர்த்தாவே, சென்னை மாநகரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்று அதிகமாகி அநேக மக்கள் மரித்து வருகிறதையும் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்படுகிறதையும் குறிப்பாக இந்த மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் அரசு பணியாளர்கள் முதலமைச்சரினுடைய அலுவலக பணியாளர்கள் போன்றவர்கள் கூட இதனாலே தாக்கப்படுவதை அறிந்து நாங்கள் வேதனையோடு உம்முடைய கரத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இவர்கள் எல்லாருக்கும் சரீர சுகத்தையும் வெலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தியறலோம். அறுவடையின் ஆண்டவரே, வருங்கால திருச்சபைகளிலே பணியாற்றுவதற்கென்று சென்னை குருகுலத்திலேயும் பெங்களூர் யூடிசியிலேயும் மதுரை டிடிஎஸ்லேயும் யூபிஎஸ் புனேயிலேயும் மற்ற இடங்களிலும் இறையியல் பயிற்சி பெற்று வருகிற மாணவ மாணவிகளையும் போதிக்கிற ஆசிரிய ஆசிரியர்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். இவர்களை கொண்டு திருச்சபைகளுக்கு வருங்காலங்களிலே ஆசீர்வாதங்கள் பெருக ஊழியங்கள் வளர கிருபை செய்தருளோம். கர்த்தாவே, பயிற்சி பெற்றும் பெறாமலும் உழைக்கிற எல்லா மக்களையும் பல இடங்களிலே சபைகளை நடத்தி வருகிற போதகர்களையும் திருப்பணியாளர்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தருகிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்தருளோம். கர்த்தாவே, எங்களிடையே இருக்கிற வயதானவர்களுக்காக நோயாளிகளுக்காக கர்ப்பவதிகளுக்காக பல வகையான இக்கட்டுகளிலே இருக்கின்றவர்களுக்காக கடன் தொல்லைகளிலே கஷ்டப்படுகிறவர்களுக்காக எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் சமய சகாயராக இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தியறலோம். உலக அதிகாரிகள் எல்லாருக்காகவும் எங்கள் நாட்டின் தலைவர்களுக்காகவும் எங்களுடைய ஜனாதிபதிக்காகவும் பிரதம மந்திரிக்காகவும் எல்லா மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்காகவும் அமைச்சர் பெருமக்களுக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏஸ் எம்பிஸுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அரசு பணியாளர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் எல்லாரையும் கொண்டு நற்காரியங்கள் நாடுகளிலே நல்ல நிர்வாகத்தோடு நடைபெற கிருபையும் தயம் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தியருளும். பஞ்சம் யுத்தம் கொள்ளை நோய் இடியினாலே உண்டாகும் பெரும் சேதம் பலவிதமான இயற்கையின் உபாதைகளினாலே ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை விலக்கி காத்திருளும். நல்ல மழையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்கள் வறண்டு கிடக்கிற பூமிகள் எல்லாம் குறிப்பாக வயல்நிலங்கள் எல்லாம் புத்துயிர் பெற கிருபை செய்து வழிநடத்தியறலும். கர்த்தாவே, நாங்கள் கேட்பதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தேவையானவற்றை தேவையான சமயத்திலே கொடுக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர். ஆகவே உம்முடைய திருக்கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் திருப்பெயராலே என்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களிடம் கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல் நீரும் எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும். ஆனாலோ திமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஓமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆராதனையின் நிறைவு கீதமாக கீர்த்தனை 227 பாடுவோமாக. கீர்த்தனை 227. அனுக்கிரக வார்த்தையோடே இப்போது அடியாரை அனுப்புமையா. மனமதில் தயவரும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமேன். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா. மனமதில் தயவுறு மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறு மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமே. திருநாமமதில் கேட்ட நேர்மலமாம் மொழிகள் சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமி நின்னருள் புரிவாய். சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமி நின் அருள் புரிவாய். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரனே, பாதசரண் ஆமே. பாத்திரமே அதிசோபித பரனே, பாதசரண் ஆமே. ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, விருந்தை ஆயத்தப்படுத்தி எங்களை அழைக்கிறீர். உம்முடைய கிருபையையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் திரளாய் கொடுத்து உலக வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னிடத்திலே வாருங்கள், நான் கொடுக்கும் கிருபையை அனுபவியுங்கள் என்று அழைக்கிறீர். உம்முடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக, உம்மோடு கூட எப்பொழுதும் ஐக்கியப்படுகிறவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உலகில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு
இன்பமானது ஆசீர்வாதமானது நித்தியத்துக்கு எங்களை வழிநடத்தக்கூடியது என்பதனை உணர்ந்து அறியும் கிருபையை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தின தயவுக்காக தோத்திரம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். நாங்கள் போய் இந்த உள் இருப்பு காலத்திலேயும் பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் கர்த்தரை அண்டுகிற அந்த ஆர்வத்தோடும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா நாச மோச விக்கனங்களிலிருந்தும் எங்கள் உலகையும் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தரலும். பாதுகாக்கின்ற, பரிசுத்தப்படுத்துகின்ற, பலப்படுத்துகின்ற, ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற திரியக கடவுளுடைய திருப்பெயரால் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். என்றும் மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிற சமாதானமும் சந்தோஷமும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக, ஆமேன்.